உங்கள் குழந்தைக்கு வெரைட்டியான லஞ்ச் செஞ்சு கொடுத்து அவங்கள சர்ப்ரைஸ் பண்ணி அவங்கள சாப்பிடவும் வைக்கணும். அதுக்கப்புறம் வீட்லேயே இருக்க எளிமையான பொருட்களில் பண்ணால் நல்லாயிருக்குமே அப்படின்னு யோசிக்கிறவங்களா நீங்கள்? அப்போ இந்த ரெசிபி உங்களுக்கானது. வாங்க என்னன்னு பார்க்கலாம். இன்றைக்கி நான் கேரட், முட்டைக்கோஸ், பச்சை பட்டாணி எடுத்திருக்கேங்க. நீலவாக்கில் கட் பண்ணி எடுத்திருக்கேன். உங்ககிட்ட என்ன காய்கறிகள் இருக்கோ நீங்கள் அதை பயன்படுத்தலாம். கொஞ்சமாக ஆலிவ் ஆயில் ஒரு பேனில் விட்டுட்டு இந்த காய்கறிகளையும் நம்ம போட்டு கொஞ்சமாக வதக்கிட்டு உப்பு சேர்த்து நீங்கள் அதை மூடி வச்சு வதக்கணுங்க. தண்ணி எதுவும் சேர்த்தாமல் நான் இன்றைக்கி 3 சப்பாத்தி எடுத்துக்கிறேன். அது நடுப்பகுதியில் நம்ம கட் பண்ணி எடுத்துகிட்டு அதைய அப்புறம் நீலவாக்கு நீங்கள் கட் பண்ணிங்கன்னா நம்மளுக்கு நூடுல்ஸ் மாதிரியே கிடைக்குங்க. இந்த காய்கள் ஒரு 10 நிமிஷம் வெந்தால் போதுங்க. அதில் கொஞ்சமாக பூண்டு பொடி, பெப்பர் தூள், அப்புறம் டொமேட்டோ சாஸ், அது இல்லாதவங்க தக்காளி சேர்த்துக்கலாங்க. ஸோ இதெல்லாம் சேர்த்து கலரி நம்ம வெட்டி வச்சுருந்த இந்த சப்பாத்தியும் நீங்கள் சேர்த்து நல்லா கலரி எடுத்தால் சூப்பரான சப்பாத்தி நூடுல்ஸ் ரெடிங்க. இன்றைக்கி ப்ரோக்கோலினி தாங்க சைடாக கொடுத்துருங்க. ஸோ இது சிம்பிள் மேரினேஷன் தாங்க. அதுக்கு உப்பு, பூண்டு பொடி, மிளகு, ஆலிவ் ஆயில் போட்டு கலக்கி வச்சுட்டு அதை பேனில் வந்து நம்ம சாட்டி பண்ணி எடுக்கணும். ஸோ இந்த லஞ்ச் பாக்ஸ் ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்ட் செக்ஷன்லையும் கூட ஷேர் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.